வணக்கம். டான் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். புத்தாண்டை வரவேற்கும் வகையில் இன்று நாடு எங்கிலும் உள்ள தேவாலயங்கள் மற்றும் இந்து ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. புத்தாண்டை வரவேற்கும் முகமாக யாழ்ப்பாண ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. யாழ் மரியன்னை பேராலயத்தில் யாழ் மறை மாவட்ட குருமுதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதோடு விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. புத்தாண்டை வரவேற்கும் பூஜை வழிபாடுகளில் மக்கள் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றிருந்தனர். யாழ்ப்பாணம் வடவராட்சி கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா ஆலய புத்தாண்டு திருப்பலி அருட்தந்தை அல்ரீன் அடிகளார் தலைமையில் இடம்பெற்றது. 2022 ஆண்டிற்கு மன நிறைவுடன் நன்றி கூறி வழிபட்டு பிறந்திருக்கும் புதிய ஆண்டை பெருமகிழ்வுடன் வரவேற்று வழிபாடு இடம்பெற்றது. திருப்பலி நிறைவு பெற்றதும் அருட்தந்தையால் கடல் ஆசீர்வதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மறை மாவட்டத்தில் புத்தாண்டு நள்ளிரவு திருவிழா திருப்பலி. மன்னார் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் நேற்று இரவு 11:45 கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மேலும் மாவட்டத்தில் உள்ள பல ஆலயங்களிலும் நள்ளிரவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலியின் போது ஆலயத்திற்கு போலீசார் மற்றும் ராணுவத்தினர் விசேட பாதுகாப்பை வழங்கியிருந்தனர். கிளிநொச்சி புனித தெரேசாள் தேவாலயத்திலும் புதுவருட நள்ளிரவு திருப்பலி ஆராதனை நடைபெற்றது. அருட்தந்தை யுஏ சில்வஸ் பிரதாஸ் தலைமையில் திருப்பலி இடம்பெற்றது. நள்ளிரவு 11:30 இடம்பெற்ற ஆராதனையில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான வழிபாடுகள் மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட பேராயர் அருட்திரு ஜோசப் பொன்னகையா ஆண்டகை தலைமையில் விசேட கூட்டு திருப்பலி ஆலயத்தின் பங்கு தந்தை ஜோர்ஜ் ஜீவராஜ் உட்பட அருட்தந்தையர்களினால் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. நாட்டின் இன்றைய மோசமான நிலைமைகள் நீங்கி நாடு செழிப்படைய வேண்டியும் நாட்டில் சாந்தியும் சமாதானமும் ஏற்பட வலியுறுத்தியும் விசேட பூஜைகள் நடாத்தப்பட்டன. வருடப்பிறப்பு நள்ளிரவு ஆராதனைகள் வவுனியா நெடுங்கேணி கிறிஸ்தவ ஆலயத்திலும் இடம்பெற்றது. ஆலய பங்கு தந்தை யு டனிஸ்டன் தலைமையில் பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் இடம்பெற்றன. நாட்டிற்கும் வீட்டிற்கும் சௌபாகியம் வேண்டி ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் விசேட புத்தாண்டு பூஜை நடைபெற்றது.
ஆலய பிரதம குரு பிரம்மஸ்ரீ சந்திராந்த குருக்கள் தலைமையில் விசேட பூஜை வழிபாடுகள் இன்று அதிகாலை இடம்பெற்றன. நாடு மற்றும் நாட்டிற்கு முகம் கொடுத்துள்ள பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி வாழ்வு வளம் பெற்று நாட்டிலும் வீட்டிலும் சாந்தி சமாதானம் சௌபாக்கியம் நிறைந்த இந்த ஆங்கில புத்தாண்டு அமைய வேண்டும் என பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை நாம் அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என புதுவருட வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தசாப்தத்திற்குள் வளமான இலங்கையை கட்டியெழுப்ப உத்தேசித்துள்ள சமூக பொருளாதார மற்றும் அரசியல் சீர்திருத்தங்களை நாம் அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். புத்தாண்டு வாழ்த்து செய்தியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வது புத்துணர்ச்சியுடன் புதிய வருடம் ஒன்று பிறக்கிறது. புதிய சிந்தனைகள் திடமான நோக்கு என்பவற்றுடன் எண்ணங்களை புதுப்பித்துக் கொள்ள எதுவொரு சிறந்த சந்தர்ப்பமாகும். எண்ணிலெண்ணா சிரமங்கள் நிச்சயமற்ற சூழ்நிலைகள் ஏமாற்றங்களுடனான ஒரு வருடத்தை முடித்துக் கொண்டு நாம் 2023 எனும் புதிய ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைக்கின்றோம். முன்னப்போதும் இல்லாதவாறு நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சிக்கு மத்தியில் நம் அனைவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ள பாரிய சுமை மற்றும் நம்மில் பெரும்பாலானோர் சந்தித்த பின்னடைவு ஆகியவற்றை நான் நன்கு அறிவேன். எனினும் நாம் ஏற்கனவே நெருக்கடியான நிலையை கடந்துவிட்டதாக கருதுகின்றேன். 2023 புதிய ஆண்டு நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு புதிய திறப்பு முனையை குறிக்கும் ஒரு தீர்க்கமான ஆண்டாக இருக்கும். பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து இலங்கை சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. எனினும் பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து விடுதலையடைந்த ஏனைய நாடுகள் அடைந்துள்ள முன்னேற்றத்தை நாம் இன்னும் அடைய தவறிவிட்டோம். நாட்டிலுள்ள பெரும்பாலான இளைஞர்கள் தற்போதுள்ள அரசியல் முறைமையில் மாற்றம் வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அக்கோரிக்கையை புறக்கணிக்க முடியாத எதிர்வரும் தசாப்தத்திற்குள் வளமான இலங்கையை கட்டியெழுப்ப உத்தேசித்துள்ள சமூக பொருளாதார மற்றும் அரசியல் சீர்திருத்தங்களை நாம் அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இவ்வேலை திட்டத்தில் நாட்டை முன்னிலைப்படுத்தி அர்ப்பணிப்புடன் செயற்படுபவர்களுக்கும் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டு வரும் தீர்க்கமான ஆரம்ப நடவடிக்கைகளுக்காக பொறுமையுடன் தைரியத்துடனும் காத்திருந்த அனைத்து இலங்கை மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய நம்பிக்கைகளுடன் நாட்டிற்காக ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த வளமான இலங்கைக்கான கதவுகளை திறக்கும் வெற்றிகரமான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டும் என பிரார்த்திப்பதுடன் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இறைவன் எமது நாட்டில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டை தர வேண்டும் என மன்னார் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தனது புதுவருட வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தாண்டு பிறக்கும் இவ்வேளையிலே உங்களை வாழ்த்துகின்றேன். புத்தாயிரம் வருவது உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் எத்தனையோ சிந்தனைகளோடு புது திட்டங்களோடு இவ்வாண்டில் நீங்கள் சென்ற வருடம் அகப்பட்டிருந்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு எமது நாட்டிலே பொருளாதார நிலை மாறி மக்கள் ஒரு நெருக்கடியான நிலையில் வாழாமல் விடுதலை பெற்று ஒரு சாதாரண ஆண்டாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். சென்ற ஆண்டிலே பல வகையான பிரச்சனைகளால் நாங்கள் துன்பப்பட்டோம். இன பிரச்சனைகள் என்ன, மொழி பிரச்சனைகள் என்ன, மக்களை பலவிதத்திலும் தாக்கிக் கொண்டிருந்தது. அரசியலிலும் பொருளாதாரத்திலும் பெரிய நெருக்கடிகள் இருந்து வந்தன. புத்தாண்டிலே உங்களுக்கு
ஒரு விடுதலை கிடைக்க பெற்று நீங்கள் சுபீட்சமாக வாழவும் இறையாசீர் நிரம்ப கிடைக்க பெற்று மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்திட இறைவன் உங்களுக்கு அருள வேண்டும். தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள் மத தலைவர்கள் சிலரின் புதுவருட வாழ்த்து செய்தியை பார்க்கலாம். தமிழ் மக்கள் சுமந்து நிற்கும் தீரா பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் தீர்க்கமான ஆண்டாக புதிய ஆண்டு மலரட்டும் என்று கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மக்களை தோற்கடித்து அதில் சுயலாப அரசியல் செய்வோர் இன்னும் மாறவே இல்லை. ஒற்றுமை என்கிறார்கள், அக்கணமே உள் முரண்பாடுகள் என்கிறார்கள். மக்களை மறந்து மறுகணமே மத்தியஸ்தம் என்றும் மாற்றுத்திட்டம் என்றும் புலம்பி தள்ளுகிறார்கள். அவர்களை இனியும் நம்பினால் தமிழ் மக்களுக்கு நன்மை ஏதும் நடந்துகிறாது என்பது மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தமக்கான அரசியல் லாபம் தவிர தமிழ் மக்களுக்கு தொடர் தோல்விகளை மட்டுமே பரிசலிக்கும் அவ்வழியை மறந்து பிறக்கும் புத்தாண்டிலாவது நடைமுறை சாத்தியம் எனும் நல்வழி நடந்திட தமிழ் மக்கள் உறுதியேற்ற வேண்டும். புதிய வருடமானது தீர்வுகளை தரும் ஆண்டாக அமைய வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பும் விருப்பமுமாகும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா புதுவருட வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். உங்கள் அனைவருக்கும் இறையாசீர் நிறைந்த வணக்கங்கள். அன்பார்ந்த சகோதரங்களே, 2023 ஆண்டு இந்த புதிய ஆண்டை இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் இறையாசீர் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு புதிய ஆண்டு என்பது இறைவனால் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு கொடை. எங்களில் யாருமே எங்களுடைய வல்லமையோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கவில்லை. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் இந்த புதிய ஆண்டை ஒரு கொடையாக எங்களுக்கு தந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இறைவன் எங்களுக்கு ஒரு கொடையை தருகின்ற பொழுது தன்னுடைய பிரசன்னத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழிநடத்தலையும் சேர்த்துத்தான் இந்த கொடையை எங்களுக்கு தருகின்றார். ஆகவே இந்த புதிய ஆண்டை நாங்கள் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது இது இறைவன் எங்களுக்கு தந்த கொடை என்ற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஆண்டை வாழ நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு இந்த புதிய ஆண்டை தந்த இறைவன் எங்களோடு கூட வழிநடப்பார், எங்களை கைவிட மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த புதிய ஆண்டு யுத்தங்கள் முடிந்து சமாதானம் நிலவுகின்ற ஆண்டாக, பெருந்தொற்றுக்கள் அகன்று ஆரோக்கியம் பெருகுகின்ற ஆண்டாக, வன்முறை கலாச்சாரங்கள் அழிந்து அகிம்சை செழிக்கின்ற ஆண்டாக, பொருளாதார சுமைகள் அகன்று செழுமை நிறைகின்ற ஆண்டாக, போதை வஸ்து போன்ற சமூக தீமைகள் அகன்று எங்களுடைய சிறுவர்கள் இளைஞர்கள் வளமோடு வாழ்கின்ற ஒரு ஆண்டாக அமைய வேண்டுமென்று இந்த வேளையில் இறையாசீர் வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய 2023 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். 2022 ஆண்டுக்கு நாம் விடை கொடுத்து 2023 ஆண்டை இன்முகத்தோடு வரவேற்கிறோம். கடந்த ஆண்டிலே இந்த 2022 ஆண்டில் நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள், நோய் நொடிகள் இவையெல்லாம் நீங்கி மலர்கின்ற இந்த 2023 ஆண்டிலே நாம் சந்தோஷமான வாழ்வு வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாத வாழ்வு வாழ வேண்டும், வாழ்விலே நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள், சங்கடங்கள் எல்லாம் நீங்கி ஆனந்தமான வாழ்வு வாழ இறையருளும் குருவருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த மலர்கின்ற 2023 ஆண்டை இன்முகத்தோடு வரவேற்று ஆலய வழிபாடுகளை செய்து இறையருளை பெற்று பெற்றோர்களை வணங்கி புதிய எண்ணங்களோடு புதிய சிந்தனைகளோடு இறையருளை பெற்று மண்ணில் நல்லவண்ணம் வாழ. டான் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராபுரத்தின் சார்பில் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும்
நல்ல ஆசிகளும். டன் தொலைக்காட்சி குழுமம் வருடாந்தம் வழங்கும் சாதனை தமிழன் விருதை இம்முறை வரலாற்றுத் துறை பேராசிரியர் சி பத்மநாதன் பெற்றுக் கொண்டார். டன் தொலைக்காட்சி குழுமம் வருடாந்தம் வழங்கும் சாதனை தமிழன் விருது இந்த ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக வேந்தரும் வரலாற்று பேராசிரியருமாகிய சி பத்மநாதனுக்கு வழங்கப்பட்டது. டன் தொலைக்காட்சி குழுமம் ஒவ்வொரு வருட நிறைவிலும் டிசம்பர் 31 இன்னிசை இரவு என்னும் இசை நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றது. அந்த வகையில் 2023 புது வருடத்தை வரவேற்கும் முகமாக நடைபெற்ற இந்த நிகழ்வு இம்முறை யாழ்ப்பாணம் முட்டுவழி மைதானத்திலும் மட்டக்களப்பிலும் இடம்பெற்றது. நேற்று மாலை 6:30 டிசம்பர் 31 இன்னிசை இரவு நிகழ்வு ஆரம்பமாகியது. டான் குழுமத்தின் தலைவர் எஸ் குகநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் டான் தொலைக்காட்சி குழுமம் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கும் சாதனை தமிழன் விருது வழங்கி வைக்கப்பட்டது. இலங்கையில் தமிழரின் வரலாற்று தொன்மையை ஆதாரப்பூர்வமான தகவல்களுடன் நிரூபித்தமையை கௌரவிக்கும் முகமாகவே இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது. நெல்லை ஆதீன முதல்வர் சிறிலசிறி சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா ஆகியோர் இணைந்து இந்த விருதை வழங்கி வைத்தனர். தொடர்ந்து புத்தாண்டை வரவேற்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி வான வேடிக்கைகள் இடம்பெற்றன. நிகழ்ச்சியை ஏராளமான ரசிகர்கள் கண்டுகளித்து ஆங்கில புத்தாண்டை குதூகலத்தோடு வரவேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதுகட்டி சரபடி தெருவங்கு வீசே அண்ணாத்தா அண்ணாத்தா வர நடையில உடையில கோல கோல மாசே உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிறுத்துவதற்கு தகுதியான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுனா தெரிவித்துள்ளது. நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திக் கொண்ட உள்ளூராட்சி சபைகளின் பிரதிநிதிகளுக்கு இம்முறை தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என பொதுஜன பெரமுனவின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசியலுக்கு வந்த பின்னர் தமது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திக் கொண்டுள்ள பிரதேச சபை, நகரசபை மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் சிலர் கட்சிக்குள் இருக்கின்றனர் என்ற தகவல் கிடைத்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிறுத்துவதற்கு தகுதியான போட்டியாளர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு குற்றச்சாட்டுகள் காரணமாக நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திக் கொண்டவர்களுக்கு வேட்புமனுக்களை வழங்குவதில்லை என்ற கொள்கை ரீதியான தீர்மானத்தை பொதுஜன பெரமுன எடுத்துள்ளது என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். திருடர்களையும் கொலைகாரர்களையும் சேர்த்துக் கொண்டு எப்படி நாட்டை கட்டியெழுப்புவது? இவர்களை விரட்டிவிட்டுதான் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். எனவே இவர்களை விரட்டியடிக்க முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உண்மையில் நாடாளுமன்றத்தை கலைத்து இந்த அரசை விரட்ட வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களின் தேவை. அப்படி பார்க்கும்போது மக்களுக்கு தேவை நாடாளுமன்ற தேர்தல்தான். அதையே நாங்களும் கேட்கின்றோம். எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் நாடாளுமன்ற தேர்தலை விரும்பவில்லை. அரசிலிருந்து எதிர்க்கட்சி பக்கம் பாய்ந்து சுயாதீன எம்பிக்கள் என்று கூறிக்கொண்டு இருப்பவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை விரும்பவில்லை. அவர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள் என அஞ்சுகின்றார்கள். ஜனாதிபதி நினைத்தால் அந்த வருடம் பிப்ரவரியின் பின் நாடாளுமன்றத்தை கலைக்கலாம். ஆனால் அரசு இப்போதைக்கு எந்த தேர்தலுக்கும் செல்லாது என விஜித கேரத் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் எல்லை நிர்ணயக் குழுவினால் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழும் கிராமங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கரைத்துறை பற்றி பிரதேச சபை உறுப்பினர் டி அமலன் தெரிவித்துள்ளார்.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் எல்லை நிர்ணய குழுவினால் வட்டாரங்கள் குறைப்பு செய்யப்பட்டபோது முழுமையான சிங்கள மக்களை கொண்ட வெளி ஓயா பிரதேசத்தில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படாமல் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழும் கிராமங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கரைத்துறை பற்றி பிரதேச சபை உறுப்பினர் ஸ்ரீ அமலன் தெரிவித்துள்ளார். 13 வட்டாரங்களை கொண்ட கரைத்துறை பற்றி பிரதேச சபை எல்லை நிர்ணய குழுவினால் 10 வட்டாரங்களாக குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. கரைத்துறை பற்றி பிரதேசத்திற்கு உட்பட்ட கணக்கணி வட்டாரத்தில் குமாரபுரம் கிராமம் உள்வாங்கப்பட்டிருந்தது. குமாரபுரம் கிராமத்தில் 80 முஸ்லிம் தமிழ் குடும்பங்களும் 333 தமிழ் குடும்பங்களும் என மக்கள் வாழ்கின்றார்கள். இந்த குமாரபுரம் கிராமம் தற்போது ஹிஜ்ராபுரம் வட்டாரம் என புதிதாக உருவாக்கப்பட்ட முஸ்லிம் மக்கள் சிறந்து வாழும் பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. குமாரபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க முருகன் ஆலயம் காணப்படுகின்றது. இந்த நிலையில் குமாரபுரம் கிராமத்தை முஸ்லிம் மக்கள் வாழும் வட்டாரத்துடன் இணைப்பதை குமாரபுரம் கிராம மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கூகுள் வரைபடத்தில் தமது கிராமத்தை பார்வையிடும் போது குமாரபுரம் முஸ்லிம் காலனி என பெயர் காணப்படுகின்றது. தரைத்தோற்ற அமைப்பை வரைபடங்கள் ஊடாக பார்த்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். எல்லை நிர்ணய அமைப்பு எல்லை நிர்ணயம் செய்யும் போது கிராம மட்ட அமைப்புகளை அழைத்து பேசியிருக்க வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த அதிகளவானவர்களே அரச உத்தியோகத்தர்களாக பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு மாவட்டத்தில் உள்ள கிராமங்களின் நிலை தெரியாது. மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் மக்களின் பிரச்சினைகள் தெரியும் என கரைத்துறை பற்றி பிரதேச சபை உறுப்பினர் டி அமலன் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழ் மக்கள் அதிகம் வாழும் குமாரபுரம் கிராமத்தை கணக்கணி வட்டாரத்துடன் இணைக்குமாறு கோரி முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதனிடமும் காணிப்பகுதி மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலனிடமும் கரைத்துறை பெற்று பிரதேச செயலாளரிடமும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் ஆகியோர் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் இது முதற்கட்ட நடவடிக்கை எனவும் தீர்வு கிடைக்க தவறும் பட்சத்தில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் எனவும் மக்கள் பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். எதிர்வரும் 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்றத்தை எதிர்வரும் 5ஆம் தேதி கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான தெரிவுக்குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புனர்வாழ்வு பணியக சட்டமூலம் மற்றும் குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ள வளாகங்களை மீளப்பெறுவதற்கான சட்டமூலங்களின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் எதிர்வரும் 5ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. நாளை முதல் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாடாளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளிலும் நாளை முதல் 2023ஆம் ஆண்டிற்கான 2022ஆம் ஆண்டிற்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கை ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி முதல் சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் திங்கட்கிழமை 3ஆம் தவணைக்கான 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளன. அதன் பின்னர் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்காக எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. கொழும்பில் முதன்மை பணவீக்கம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டனை அடிப்படையாக கொண்ட முதன்மை பணவீக்கம் 3ஆவது முறையாக டிசம்பர் மாதமும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அந்த வகையில் பணவீக்கம் 57.2% உணவு பணவீக்கம் 64.4% உணவல்லா பணவீக்கம் 53.4% வீழ்ச்சியடைந்துள்ளன. கடந்த நவம்பரில் 61% காணப்பட்ட பணவீக்கம் டிசம்பரில் 57.2% வீழ்ச்சியடைந்துள்ளது. இதற்கமைய பணவீக்கம் 4% வீழ்ச்சியடைந்துள்ளதை தொடர்ந்து உணவு பணவீக்கம் 9.3% வீழ்ச்சியடைந்துள்ளது.
கடந்த நவம்பரில் 73.7% காணப்பட்ட உணவு பணவீக்கம் டிசம்பரில் 64.4% குறைவடைந்துள்ளது. நவம்பரில் 54.5% காணப்பட்ட உணவில்லா பணவீக்கம் டிசம்பரில் 53.4% வீழ்ச்சியடைந்துள்ளது. 0.36% இருந்த உணவுப் பொருட்களின் விலைகளின் மாதாந்த வீழ்ச்சி இதற்கு பிரதானமாக பங்களித்ததாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. ஆண்டு சராசரி பணவீக்கம் 2022 நவம்பரில் 42.6% டிசம்பரில் வீழ்ச்சியடைந்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதிர்வரும் 5ஆம் தேதி வெளியிடப்படவுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் 5ஆம் தேதி வெளியிட உத்தேசித்துள்ளது. எதிர்வரும் 3வது வார கால பகுதியில் வேட்புமனு தாக்கல் தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை வெளியிட தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதுடன் கலப்பு மற்றும் விகிதாசார முறைக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறவுள்ளது. இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.